நம்மளை வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கானுங்க. இந்த ஆள் வந்து அப்படி ஜாதி அப்படிங்கிறத வந்து மனசில் அப்படியே பதிஞ்சவர். எல்லாருக்கும் தெரியும் நம்ம இனத்தில் வந்து நடிகராக இருப்பாங்க சார், நான் வந்து சத்தம் இல்லாமல் சொல்லுவாங்க நான் தேவரேன். ஆனால் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, பெருமையாக சொல்கிறாங்க நான் இனத்தில் தேவர் தானே. ஏன்னா நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டேன், என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம் நம்ம தேவர இனத்தில். என்ன சொல்லுவாங்க, எங்கே ஒதுக்கி வைக்க முடியும், நீங்கள் சான்ஸ் கொடுக்கலையா, சான்ஸ் கொடுக்காத, நானே சான்ஸை உருவாக்கிக்கிறேன் அப்படி. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் ஒரு 10 படத்தை விட்டுருக்கேன். நான் காடு வெட்டின்னு ஒரு படம் பண்றேன். அப்ப வந்து அந்த பையன் வந்து கதை சொன்னாரு. கதை சொல்லும் போது இந்த தேவர் இனத்துக்கோ வன்னியர் இனத்துக்கோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வர ஒரு இண்டிவிஜுவலான படம் கிடையாது, அது நம்ம இனத்துக்கு சேர்த்த படம் தான். நான் வைக்க சொன்ன ஒரு பாட்டு ஆண்ட பரபரடான்னு ஒரு பாட்டு வைக்க சொன்னேன், வச்சா அந்த டைரக்டர் அவங்களுக்கு ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒரு பாட்டு. நான் அமைப்பு ஆரம்பிச்சனா எல்லா தலைவர்களும் என் கூட இருப்பாங்க. கேப்பேன் சீட்டு 25-50 சீட்டு கொடுங்கடா, இல்லன்னா முக்குளுத்தார் ஓட்டு போட மாட்டோன்னு சும்மா அசிங்கமா பாப்பாரு, கட்சி பின்னாடியே ஓடுங்கடா. எங்க போய் எந்த ஒரு வேலைக்கு கொடுக்கறனால 5 லட்சம் யாரு வாங்குறது, அதே நம்ம முக்குளுத்தோட சேர்ந்த அதிகாரி தான் உட்காந்துருப்போம், அதே மந்திரி தான் உட்காந்துருப்பான், இதுக்கு என்னத்துக்கு அங்க உட்காந்துருக்கணும். நான் சத்தியமா தாய்ப்பால் குடிச்ச உண்மைனா நான் வாங்குவேனா, நான் வாங்க மாட்டேன். நம்ம இனத்துல உண்மையா முடித்து முடித்து தேவர் வாங்குமா, என் பக்காளி வாங்குவான், அதை விட்டுட்டா என் கண்டவன் கண்டி உடனே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியது, கொடியை பிடிச்சிட்டு வர வேண்டியது. ஏன் விடுறாங்களா, விடுதலை சிறுத்தை விடுறாங்களா? இப்ப சொன்னாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஏன் இத்தனை பேர் நம்மள்ட்ட இல்லாத டீமா, நம்மள்ட இல்லாத பசங்களா? அந்த பார் கவுன்சில் எல்லா பசங்களும் நம்மள லா காலேஜ் பசங்க எல்லாம் சட்டத்தை கரைச்சு குடிச்சிட்டு சிங்க குட்டிங்க, எத்தனை இருக்கியா வக்காளி பிச்சு எடுத்துருவானுங்க, இந்து இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. அட பாவியலாம், இன்னும் போகும்போது தேவர் இல்லைன்னு பாய்யா. நம்ம நல்ல வேலை தேவருங்கிறது அப்பயே இருந்தனாலதான் அதுல பேராச்சு வச்சோம், எல்லாமே தேவன் தேவன் ஒரு பக்கத்துல உடனே வந்துடுறான். இப்ப சொல்லுங்கடா பாப்போம் அப்படின்னு பேச்சு மூச்சையே காணாம இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. யார் ரத்தத்தோட இடம், டிஎன்ஏ செக் பண்ணி பாரு. ராஜராஜ சோழனோட ராசியோ நட்சத்திரம் தான் எழுந்து நம்ம எல்லாம் ஒரே டிஎன்ஏல இருந்து அவங்க இதுல இருந்து வந்தது. கேட்டா இல்லைன்னு சொல்லி அவளை அடைக்காதீங்க இந்த ஜாதியில. உண்மையிலே ஜாதிங்கிறது உலகம் அழியற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஜாதி இல்லாம ஒரு கேண்டிடேட்ட போட சொல்லு பாப்பா, தமிழ்நாட்டுல ஒரு கேண்டிடேட் நக்கிக்கிட்டு போயிரும். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, சரி அதான் தோணுச்சு. ஒரு விவசாயி ரெண்டு ஜீவனை வளர்த்திருக்காரு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கிணத்துல தவறி விழுந்துட்டாரு. அவருக்கு அங்க வலிப்பு வந்துருச்சு. அப்போ ஒரு வளர்த்த நாய் வந்து குளச்சு 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 சுத்தி 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 வந்துச்சு. அவர் வளர்த்த செம்மறி ஆடு ஒண்ணு அவரை பார்த்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நன்றி நாய், செம்மறி ஆடு வந்து உங்களுக்கே தெரியும். அந்த விசுவாசம் தான் நம்ம தேவரேனும். ஒருத்தனுக்கு ஒண்ணுன்னா அப்படி கணத்துல குதிச்சு இதை சொல்லணும் தோணுச்சு. நம்மளை எல்லாம் நன்றியா இருக்கணும், நன்றியா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னா ஒரு மண்ணுமே கொடுக்க முடியாது. ஒற்றுமைங்கிறது மனசுக்குள்ள நம்மளுக்கு எப்போதுமே இருக்கு. அது வெளியே காட்டும் போது நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் சிங்கம் தானே, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஈகோ இருக்கத்தானே செய்யும், யார்கிட்ட இல்லை. அதனால வந்து நம்ம போய் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், இந்த 2000 வருஷம் ஆனாலும் இதே பதில சொல்லிட்டு இருப்போம், ஒரு பயலுக்கு ஒண்ணுமே ஏறாது. நான் வந்து இப்பெல்லாம் தமிழ்ல நடிக்கிறேன், மலையாளத்துல நடிக்கிறேன், தெலுங்குல நடிக்கிறேன், கன்னடத்துல நடிச்சுட்டு இருக்கேன், ஏன் போஜ்பூரியில கூட நடிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு படங்கள், இப்ப 6 படம் நான் நடிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த எப்போதுமே ஒரு தேவர் இனத்தின் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த விழாக்கள்லாம் வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தவிர்க்க மாட்டேன், போய் அட்டன் பண்ணிடுவேன். அப்படி நான் வந்து கடைசியாக வளநாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பங்காளி கூப்பிட்டுருந்தாப்புல மூர்த்தி தேவர், ஸோ அதுக்கு போயிருந்தோம். மலையில கூடயும் மக்கள் நவராமல் அவ்வளவு ஒரு வெறித்தனமான ஒரு இது இருந்தாங்க. அது வெறித்தனம் சொல்ல முடியாது, நம்ம வந்து நம்ம இனத்தில் வந்து அவ்வளோ பாசம். அது யாராக இருந்தாலும், துரோகம் பண்ணவனாக இருந்தாலும், அவன் வந்து செஞ்சிருந்தாலும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாசம் இருப்போம் அவங்களுக்கு.
ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து வருஷம் வருஷம் நான் எல்லா வருஷமும் அட்டன் பண்ணியிருக்கேன், அதை மாத்திரம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்காக ஷூட்டிங்கை வந்து ஒரு நாள் தள்ளி போடுங்கடா, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னேன். நம்மளை வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்கானுங்க. இந்த ஆள் வந்து அப்படி ஜாதி அப்படிங்கிறத வந்து மனசில் அப்படியே பதிஞ்சவர். எல்லாருக்கும் தெரியும் நம்ம இனத்தில் வந்து நடிகராக இருப்பாங்க, நான் வந்து சத்தம் இல்லாமல் சொல்லுவாங்க நான் தேவரானே. ஆனால் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, பெருமையாக சொல்கிறாங்க நான் இனத்தில் தேவர்தானே. ஏன்னா நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டேன், என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம் நம்ம தேவர இனத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்கே ஒதுக்கி வைக்க முடியும், நீங்கள் சான்ஸ் கொடுக்கலையா, சான்ஸ் கொடுக்காத, நானே சான்ஸை உருவாக்கிக்கிறேன் அப்படி. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் ஒரு 10 படத்தை விட்டுருக்கேன். நம்ம எப்படின்னா இந்த சிங்கம் விழுந்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்குமா, இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் என்னடா சிங்கம் சும்மா தான் இருக்கன்னு கிடையாது, அப்படி ஏறி அப்படி நின்று உருமுனா போதும், அது ஓடி பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் பேசுறத எல்லாமே உங்களில் ஒருத்தனாக இருந்தால் பேசுகிறேன் தவிர நான் வந்து ஒரு நடிகனோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா வந்து இங்கே பேசும்போது நான் அங்கே உட்காந்தேன். அவரு ரொம்ப உணர்ச்சியானவர், மக்களுக்காக எவ்வளோ செஞ்சவர், எவ்வளோ இது அவர்கிட்டருந்து வந்தது தான். எங்கள் தாத்தா ராமு தேவர்கிட்டருந்து வந்தது, அப்புறம் கலைஞர் தேவர்கிட்டருந்து வந்தது, இப்போ என்கிட்டருந்து என்னோடய பரம்பரைக்கே வரத்தான் செய்யும் அது. அது எந்த தொழிலாக இருந்தால் கூட நான் வந்து சீஃப் மினிஸ்டரே ஆனாலும் அப்படித்தான் இருக்கும், நம்ம இனத்துக்கு வந்து இங்கே அட்டன் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கவனத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறட்டும், ஏன்னா மேடையில் இருக்கிறவங்களும் அரசியல்லையும் இருப்பாங்க, அரசியலில் இல்லாதவங்களும் இருப்பாங்க, எல்லாரும் எல்லாம் சசிகலா அம்மையாருக்கும் சரி, எடப்பாடி அவர்களுக்கும் சரி, ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி, எல்லாமே அப்படியே பிரிஞ்சு 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 ஒரு சப்போர்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, என்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது அப்படி. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து தேவர் மக்கள்ங்கிறது இருக்காங்க, அவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் காலமெல்லாம் நீங்கள் வந்து குனிஞ்சே இருப்பீங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு யார் நல்லது செய்றாலும் அவங்க பின்னாடி நில்லுங்க. சும்மா அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிற்காதீங்க, அவங்க பின்னாடி இருங்க. அது யார் வேணாலும் பண்ணட்டுங்க, பின்னாடி இருங்க. அது ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், எடப்பாடியாரா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருங்க. நம்ம இனத்தை எவன் சப்போர்ட் பண்றோம் அவன் பின்னாடி இருங்க. சும்மா அதை விட்டுட்டு ஆகணும், அவங்க குடியை பிடிச்சிட்டு இவங்க குடியை பிடிச்சி என்னத்துக்கியா போய் ஏன் முட்டாள்தனமா இருக்கணும், அவசியமே இல்லையே. என்னத்துக்கு அந்த அவசியம், யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் பாரதிய ஜனதா, மோடியா வரட்டும், ஐயா வரட்டும், சும்மா எத்தனை பேர் வந்து அங்க வரக்கூடாது இங்க வரட, தெய்வ திருமகனார் வந்து ஒரு எவ்வளவு பெரிய தேசியத்தை எவ்வளவு பெரிய நம்ம தேசத்துக்கு போராடினவர், எல்லாரும் வரலாம், எல்லா ஜாதியினரும் வரலாம், எல்லாத்தையும் வரவேற்போம். அதை விட்டுட்டு நம்ம கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு பொது சாமிங்க, கடவுளுங்க, அந்த கோயிலுங்க, கோயிலுக்கு யாரு வேணாலும் வரலாம். ஏன் முஸ்லீம் வரலாம், கிறிஸ்டின் வரலாம், யாரு வேணாலும் வரலாம். ஐயா பத்தி தெரியாதா? ஒரு கூட்டுக்குள்ள போய் அடையவே அடையாதீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா இருங்க, ரொம்ப தெளிவா இருங்க. வரக்கூடிய தேர்தல்ல ரொம்ப தெளிவா இருங்க. உங்களை போயிட்டு ஒரு ஒரு அழகா வந்து ஒரு ஏன்னா நம்ம எவ்வளவு கட்டமைப்பு அமைப்புகள் இருக்கு, அவ்வளவு அமைப்புகள் இருக்கு, அவ்வளவு கட்சிகள் இருக்கு. நான் இப்படி இருந்தேன், என் கட்சிக்கு எதுவும் பண்ணல, என்னோட இனத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஆர்கே சுரேஷ்க்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த கட்சியை தூக்கி வச்சுட்டு நான் தனியா அமைப்பாம ஆரம்பிச்சுப்பேன். நான் சீரியஸா நான் உண்மையை சொல்றேன். நான் வந்து அமைப்பு ஆரம்பிச்சேன்னா எவ்வளவு இளைஞர்கள் வருவான்னு எனக்கு தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு எனக்கு தெரியும். எனக்கு நான் காடு வெட்டின்னு ஒரு படம் பண்றேன், அப்ப வந்து அந்த பையன் வந்து கதை சொன்னாரு. கதை சொல்லும் போது இது தேவர் இனத்துக்கோ வன்னியர் இனத்துக்கோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வர ஒரு இண்டிவிஜுவலான படம் கிடையாது, அது நம்ம இனத்துக்கு சேர்த்த படம் தான். நான் வைக்க சொன்ன ஒரு பாட்டு ஆண்ட பரபரடான்னு ஒரு பாட்டு வைக்க சொன்னேன், வச்சா அந்த டைரக்டர் அவங்களுக்கு ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒரு பாட்டு, புல்ல அரிச்சிருச்சுங்க அந்த பாட்டை கேட்கும் போது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இனத்தை பத்தி நானே சொல்லி எழுதின பாட்டு அது. எனக்கு ஏன் எனக்கு வந்து இவ்வளவு
நான் வந்து இப்பெல்லாம் வந்து அதிகமாக பேசுறது கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது, எங்கேயுமே வர்றது கிடையாது. என் சினிமா உண்டு, என் தொழில் உண்டு, எல்லாமே பார்க்குறேன். நான் தயாரிக்கிறேன், நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன், அரசியல் இது மேக்சிமம் அட்டன் பண்ணுறேன். என்னைக்கு ஒரு தன்மானத்துக்கும் மரியாதைக்கும் என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் ஆவேன். ஆனா நான் அமைப்பு ஆரம்பிச்சேனா எல்லா தலைவர்களும் என் கூட இருப்பாங்க. கேப்பேன் சீட்டு, 25-50 சீட்டு கொடுங்கடா, இல்லைன்னா முக்குழுத்தார் ஓட்டு போட மாட்டோம்னு சும்மா அசியமா பாப்பாரு, கட்சி பின்னாடியே ஓடுங்கடா. எதுக்கு போகணும், எதுக்கு போகணும்னு கேக்குறேன். என்ன பண்ணிட்டாங்க நீங்களே மனசாச்சு, இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் சொல்லுங்கடா, என்ன ஒரு கட்சி ஒண்ணு என்ன பண்ணிச்சு சொல்லுங்க. எங்க போய் எந்த ஒரு வேலைக்கு கொடுக்கறனால 5 லட்சம் யாரு வாங்குறது? அதே நம்ம முக்குழுத்தோட சேர்ந்த அதிகாரி தான் உட்கார்ந்துருப்போம், அதே மந்திரி தான் உட்கார்ந்துருப்போம், இதுக்கு என்னத்துக்கு அங்க உட்கார்ந்துருக்கணும்? நான் சத்தியமா தாய்ப்பால் குடிச்ச உண்மைனா நான் வாங்குவேனா? நான் வாங்க மாட்டேன். நம்ம இனத்துல உண்மையா முதுத்து முடித்து தேவர் வாங்குமா? என் பகாலிய வாங்குவான், அதை விட்டுட்டா என் கண்டவன் கண்டி உடனே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியது, கொடிய பிடிச்சிட்டு வர வேண்டியது. ஏன் விடுறாங்களா? விடுதலை சிறுத்தை விடுறாங்களா? இப்ப சொன்னாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஏன் இத்தனை பேர் நம்மள்ட்ட இல்லாத டீமா, நம்மகிட்ட இல்லாத பசங்களா? அந்த பார் கவுன்சில் எல்லா பசங்களும் நம்ம லா காலேஜ் பசங்க எல்லாம் சட்டத்தை கரைச்சு குடிச்சிட்டு சிங்க குட்டிங்க எத்தனை இருக்கியா? வக்காலி பிச்சு எடுத்துருவானுங்க, பிச்சு எடுத்துருவானுங்க. ஊருக்கு 10 பேர் இருக்காங்க, சும்மா கிடையாது, ஊருக்கு இல்ல தெருக்கு, வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு வந்துடுற நாளைக்கு எல்லாரும். சத்தியமாயா கடவுள் எனக்கு அத்தனை ஓடி கொடுத்தா சத்தியமா இதைத்தான் செய்வேன், வீட்டுக்கு ஒரு அட்டை கிட்ட வெளியே கொண்டு வருவாயா? எவ்வளவுதான் செய்யறது? என்னால முடிஞ்ச வரைக்கும், என் ரத்தம் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம இனத்துக்கான செஞ்சுட்டு இருக்கேன், பண்ணணும். எல்லா ஆட்சியில் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா சுரேஷ் கேட்கறான் அப்படின்னா எனக்கான கேட்டனா அண்ணன் ஐயோ நான் கஷ்டப்படுறேன், என் இனத்துக்கு தான் ஏன் கேட்கறேன். அந்த அதிகாரிகிட்ட போய் நான் நிக்கிறது இனத்துக்கு தான், அந்த அரசியல்வாதிகிட்ட போய் நான் கேட்கறது தான். போன் பண்ணி சொல்லுவேன், அது யாரு வேணாலும் உங்களை எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லுவேன், பர்சனலா சொல்லுவேன், ஐயோ அந்த ஆளு பாவம் அப்படின்னு. பெண்களை காப்பாத்தணுமா? பெண்களை நம்ம இனத்துல இருந்து காப்பாத்தி தான் ஆகணும். அது வண்டியரா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், தேவரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம தான் நிக்கணும். நீங்க ஓடுங்கப்பா, நில்லுங்க. பெத்தவன் எவ்வளவு கொடுமை தருமா அது? அத காடு வெட்டி பார், உனக்கு தெரியும். அது வந்து ஒரு வன்னியர் சமுதாயம் படம் மட்டும் அல்ல, சொல்லி சொல்லி ஒரு ஒரு வார்த்தைகளும் நான் உட்கார்ந்து எழுதுனது அந்த படத்துல. நம்ம இனத்துல இத்தனை பேர் இருக்காங்களா? ஆளுக்கு ஒரு கோடியை போட்டு 150-200 கோடி போட்டு புளித்தவன் எடுக்க வேண்டியதானே? போய் கட்சிக்கு போய் 15 கோடி பங்காளி போய் செலவழிச்சிருக்காரு, வாங்க அப்படின்னு சொன்னா நான் உட்காந்து செலவழிக்க வேண்டியதானே? நம்ம ஊர் படத்துல நம்ம இப்ப சொல்லிட்டாங்க, இந்து இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. அட பாவியலா, இன்னும் போகும்போது தேவர் இல்லைன்னு பாய. நம்ம நல்லவேளை தேவருங்கிறது அப்பயே இருந்ததுனாலதான் அதுல பேராச்சு வச்சோம். எல்லாமே தேவன் தேவன் ஒரு பக்கத்துல உடனே சொல்றான், இப்ப சொல்லுங்கடா பாப்போம் அப்படின்னு பேச்சு மூச்சே காணாம இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. யார் ரத்தத்தோட இடம்? டிஎன்ஏ செக் பண்ணி பாரு. ராஜராஜ சோழனோட ராசியோ நட்சத்திரம் தான் எழுந்து நம்ம எல்லாம் ஒரே டிஎன்ஏல இருந்து அவங்க இதுல இருந்து வந்தது. கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவா, அவளை அடைக்காதீங்க இந்த ஜாதியில. உண்மையிலே ஜாதிங்கிறது உலகம் அழியிற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஜாதி இல்லாம ஒரு கேண்டிடேட்ட போட சொல்லு பாப்பா, தமிழ்நாட்டில் ஒரு கேண்டிடேட் நக்கிக்கிட்டு போயிரு. சீரியஸா சொல்றேன், ஏ நான் நல்லவன், சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளவு தூரம் போடுங்க. அந்த ஜாதியின் அடிப்படையில் ஏப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு எத்தனை பேர் கேட்பாங்க, எவ்வளோ ஐபி இருக்கு எனக்கு, எவ்வளோ இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, எத்தனை பேர் எவ்வளோ பேருக்கு பண்றாங்கிறது வந்து எத்தனை பேர் நான் பர்சனலாக வச்சிருப்பேன், இந்தியா ஃபுல்லாக வச்சிருக்கேன் நான். எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன இருக்குன்னு சும்மா சாதாரணமாலாம் நினைச்சிடாதீங்க. ஆர்கே சுரேஷ் சும்மா நடிகை நடிகர்லாம் அதெல்லாம் சும்மா நடிகருங்கிறது நான் எனக்கு பிடிச்சது என்னோட என்ன சொல்லுவாங்க அது, நான் சின்ன வயசுல இருந்து ஆசை நடிக்கணும் நடிக்கணும்னு. நான் வந்து நடிகனாகி ஃபேஸ் வேல்யூ ஆகி நான் வந்து அரசியலை பிடிச்சி எம்எல்ஏ ஆகி அதெல்லாம் கிடையாது.
அப்படி நான் ராமநாதபுரத்துல நின்று அதை நான் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000-10000 கோடி அந்த டெவலப்மெண்ட் ஹார்பரை தூக்கிட்டு வந்து வைப்பேன். இங்க இருந்து வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து பிரிட்ஜ போடுவேன், அவர் சொன்ன மாதிரி உச்சப்புள்ளியில ஏர்போர்ட்டை கொண்டு வந்து வைப்பேன், தென் மாவட்டத்தை வேற மாதிரி கொண்டு வந்து வைப்பேன். உண்மைதான் அது. எங்களுக்கு எதுக்கு பணம்? எனக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கா? இருக்கு. தங்குறதுக்கு பணம் இருக்கா? இருக்கு. என் பிள்ளையில படிக்க வைக்கிறதுக்கு பணம் இருக்கு. எல்லாமே இருக்கு. நாளைக்கு நீ இருப்பியானே எவனுக்குமே தெரியாது. இதுல எதுக்கா இத்தனை கோடி வேணுங்களா? எதுக்கு இவ்வளவு அந்த டென்ஷன்? இந்த டவர் அந்த இதை கட்டிங்க, என்ன கட்டிங்க? எனது நம்ம இனத்துல இருக்கிறவங்க கட்டிங்க எதுக்குயா? பாவம்யா. நம்ம பசங்க எல்லாத்தையும் அதிகாரிகள் ஆகணும், பியூரோக்ராட்ஸ் ஆகணும், எல்லாத்தையும் அட்வொகேட்ஸ் ஆகணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் திரைத்துறையில எத்தனை பேரா இருந்தாலும் நான் உள்ள கொண்டு வருவேன். என்னால மென்ஷன் பண்ண முடியும் எத்தனை பேர் நான் திரைத்துறையில எத்தனை பேரை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். அதுல வந்து என்ன பலன் இருக்கும்? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது ஓடுற குதிரை மாதிரிங்க, இது மாதிரி கிடையாதுங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு படம், ஒரு படத்துக்கு அப்புறம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. நான் படுற வழி என்னோட விழிப்புண்கள் என்றதான் இருக்கு. எனக்கு இந்த சமுதாயம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் உத்தேசம். நம்மளும் அடுத்த சமுதாயம் மாதிரி கணக்கிட மாத்திரம் வைக்க சொல்லுங்க, அப்புறம் தெரியும் நம்ம சமுதாயத்தோட வேல்யூ எவ்வளவு. எல்லா பசங்களும் படிச்சிருக்கானுங்க, எல்லாம் தெளிவா இருக்காங்க. யாரையும் யாரு வேணாலும் வரட்டும். இந்த தடவை என்னோட பர்சனலா நான் சொல்லிக்கிறேன், யாரோட எதிர்ப்பு சும்மா கல் அடிச்சான் இதை அடிச்சான் 144 தடை எல்லாம் நம்மளுக்கு எதுக்குப்பா? நம்மளே ஒரு பெரிய பாதுகாப்பு பட. நான் சொல்லும் போது மோடிஜிட்ட டெல்லியில இருந்து நான் சொல்லும் போது, நான் போன வாட்டை மோடிஜிட்ட பார்க்கும் போது ஐயாட்ட சொன்னேன், கவர்னர் ஆபீஸ்ல வந்து ஐயாட்ட சொன்னேன். நான் முதல் வார்த்தை எனக்கெல்லாம் எதுவுமே கேட்கல, நான் ஹிந்தியில சொன்னேன். முத்துராமலிங்கம் ஜீக்காவை பங்கன் ஆராய சாபு அப்படின்னு சொல்லி சொன்னேன், நீ உடனே அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட பேசுன்னு அவர் சொல்லிட்டு போனார். நம்ம டேட்டாஸ் எல்லாமே எல்லாத்துட்டும் இருக்கு. அவங்க வர்றாங்களா ஜெயிக்கிறாங்களா அவங்க பண்ணட்டும். நம்ம நல்லா இருப்போம், நம்மளை சார்ந்த கூட இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எமோஷனலா அப்படி அப்படி அப்படிலாம் ரத்த கொதிப்புலாம் பேசலைங்க. இப்படி ஒரு நாள் கிடைக்கும்ல அதனால பேசினேன். நன்றி, வணக்கம்.